தியானம் 70. மிஞ்சிய நம்பிக்கை கொள்ள சோதனை. அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், நீ மிஞ்சிய நம்பிக்கை கொள்ள செய்ய பசாசு இரு வழிகளில் உன்னை தூண்டுகிறது. பயப்படாதே, கடவுள் இரக்கமுள்ளவர். உன் பாவங்களுக்காக உன்னை அவர் தண்டிக்க மாட்டார் என உனக்கு துருப்புத்தி சொல்லும். அல்லது நீ சோதனையில் விழமாட்டாய். நீ பலம் வாய்ந்தவன், சோதனைகளைக் கண்டு அஞ்சாதே என துருப்புத்தி போதிக்கும். சாத்தான் பொய்களின் தந்தை, ஏமாற்றுகிறவர்களின் தலைவன். எனது இரக்கம் எல்லையற்றது என்றாலும் அது என் நீதியை அளிப்பது இல்லை. உனது பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று தரும்படி நான் பாடுபட்டேன், உயிர் விட்டேன். என்றாலும் உனது இரட்சணிய வேளையில் நீயும் உன் பங்கை செய்ய வேண்டும். என்னில் விசுவாசம் வை. எனது திருச்சபைக்கு கீழ்ப்படிந்து நட. உனது பாவங்களுக்காக தபம் செய். பாவத்துக்கான கிட்டிய சந்தர்ப்பங்களை விலக்கி வா. உனது பங்கு வேலையை நீ செய்தால் மாத்திரமே எனது இரக்கத்தை பெறுவாய். சாவின் தூதர் உன்னை அழைத்ததும் இரக்கத்தின் காலம் உனக்கு முடிவடைகிறது. அதன்பின் நீதியின் காலமே. உனது சொந்த பழத்தின் மீது மிஞ்சிய நம்பிக்கை வையாதே. உனது ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு இதய துடிப்பும் உனது வாழ்வின் ஒவ்வொரு வினாடியுமே என் கையில் இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. நினைவில் வைத்திரு, நான் பலபான் யாரையும் நம்பி வாழ வேண்டியவன் அல்ல. நான் என்று நினைக்கிறவன் அறிவிழி. ஆபத்தை நேசிக்கிறவன் ஆபத்தில் மடிவான். உனது பலத்தில் நீ மிஞ்சிய நம்பிக்கை வைப்பாயானால் நீ எதிர்பார்த்ததை விட நீ அதிக பலவீனன் என காண்பாய். உன் உள்ளத்திற்கு ஒளியும் பரலோக பலமும் நான் தருகையில் அதை பிறருக்கு அறிவிக்க அதிக ஆவலாயிராதே. உனது தகுதி இன்மையை நினைவில் வைத்திரு. எனது கொடைகளை நீ அதிக நன்றாக பயன்படுத்துவாய். நன்றியுடனும் தாழ்ச்சியுடனும் கவனத்துடனும் அவற்றை நீ பயன்படுத்துவாய். யோசிப்போம். அறிவிலேயே மிஞ்சிய நம்பிக்கை கொள்வான். கடவுள் மனிதனை கைவிடுவாரானால் அவன் ஒன்றுமில்லாமையே. கடவுளன்றி தன்னால் ஒன்றுமே இயலாதென்னும் உண்மையை மனதில் பதிய வைத்திருக்கிறவன் மிஞ்சிய நம்பிக்கை என்னும் பாவத்திற்கு ஆளாக மாட்டான். வேறு அநேக பாவங்களில் நின்று தப்பிப்பான். அவசியமான பலம் கிடைக்குமென கடவுளில் நம்பிக்கை வைத்து அவன் உழைக்கிறான். தன்னால் ஆனதை செய்கிறான். எதிலாவது அவன் அனுகூலம் அடைவானானால் அவன் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். அவன் அனுகூலம் அடையாதிருப்பானால் தனது நல் நோக்கங்களையும் முயற்சிகளையும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறான். அனைத்திலும் கடவுளையே நான் நோக்க வேண்டும். நான் உண்மை உள்ளவனாயிருந்து என்னுடன் நேர்மையுடனும் நடந்து மிஞ்சிய நம்பிக்கை என்னும் பாவத்தை தவிர்த்து வருவேன். ஒவ்வொரு நாளும் நித்திய வாழ்வை நோக்கி நடப்பதற்கான ஒளியையும் பலத்தையும் கடவுள் எனக்கு தந்தருள்வார். ஜெபிப்போ. என் சர்வேஸ்வரா, என் சர்வமே, எனது ஒன்றுமில்லாமையை நான் அங்கீகரிப்பதற்கான ஞானத்தையும் நேர்மையையும் எனக்கு தாரும். இதை நான் அங்கீகரிப்பதாக வெறும் வார்த்தைகளினால் அல்ல, ஆனால் முக்கியமாக எனது அனுதின செய்கைகளில் என்பிப்பேனாக. எனது உண்மையான நிலைக்கு நான் மேற்பட்டவன் என நான் பாசாங்கு செய்யாதிருப்பேனாக.
எனது பலத்துக்கு மேற்பட்டதை செய்ய நான் ஒருபோதும் முயல மாட்டேன். கனமான பாவத்திற்கான சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் என்னால் இயன்ற அளவு விளக்கி வருவேன். தங்களது சொந்த பலத்திலும் ஞானத்திலும் மிஞ்சிய நம்பிக்கை வைக்கிறவர்கள் உம்மை விட்டு அகலும் ஆபத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் என்னால் இயன்றதை உமக்காக மிக நன்றாக செய்ய ஆசிக்கிறேன். ஆமீன்.